கேப்டம் டி நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கும் சித்த மருத்துவம். இப்போ நம்ம பல்வேறு நோய்களுக்கும் எளிய முறையில் ஒரு ஒரு தீர்வு பார்த்துட்ருக்கோம். மூலிகைகள் பற்றி பார்க்குறோம். கடை சரக்கு, நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கக்கூடிய சரக்குகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடியது ஒரு பொருள்னா சதக்குப்பை. பேர் தான் சதக்குப்பை, நீங்கள் அந்த குப்பைன்னு நினைக்கக்கூடாது. அதை சாதாரண ஒரு குப்பை மேனியில் எவ்வளோ விஷயம் இருக்கோ, எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கோ, அந்த மாதிரி இந்த சதக்குப்பைங்கிறது இந்த சீரகம் ரகத்தை சார்ந்தது மாதிரி தான் இருக்கும். பெருஞ்சீரகம், சோம்பு சீரகம் மாதிரியே, அதே மாதிரி தான் இடையில் வந்து கொஞ்சம் தட்டையாக இந்த கொத்தமல்லி விதை மாதிரி கொஞ்சம் நசுங்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் பெயரை வச்சு அது என்னங்கிறது நீங்கள் அவ்வளோ எளிமையாக அதை இடப்படாதீங்க. அவ்வளவு மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் உள்ளது. கற்பம் அதுவும், எப்படி பெருஞ்சீரகமும் ஒரு இந்த சோம்பு ஒரு கற்பமாக செயல்படுமோ அதே மாதிரி தான். இது ஒன்றும் வேணாம், அந்த சதக்குப்பை வாங்கிக்கிங்க, நல்லா தூசு இல்லாமல் சுத்தம் பண்ணிங்க. 100 கிராம் சதக்குப்பை வாங்கினீங்கன்னா அதே அளவு சர்க்கரை, நம்ம சாதாரண சீனி சர்க்கரையை கூட எடுத்துக்கலாம். 100 கிராம் இந்த பொடி சதக்குப்பை பொடி பண்ணிக்கோங்க. கல்வத்தில் இல்லை மிக்சிலே அரைச்சி பொடி பண்ணிக்கிட்டு அதே அளவு சர்க்கரையை கலந்துட்டு தினமும் அப்படியே சாப்பிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. கஷாயம் வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட்டிக்கிட்டும் தினமும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. இந்த தலையில் சிரசு, நம்ம உடம்புக்கு முக்கியமானதே சிரசு தான். அதில் வரக்கூடிய அத்தனை நோய்க்குமே பெரிய ஒரு கற்பமாக வேலை செய்யும். அதிகமாக சளி பிடிக்கும், பீனிசம் தலைவலி இருக்கும், தும்மல் இருக்கும். இந்த பீனிசத்தை வந்து தலைவலி வந்து வருஷக்கணக்கில் இருக்கும், மைக்ரேன் டேக்குன்னு வாங்குவோம் ஆங்கிலத்தில். தும்மல் சளி இருக்கும், இது மூக்கு சம்மந்தப்பட்டது, நீர் வடியணும், அதுவும் சரியாயிடும். செவி சம்மந்தப்பட்ட நோய்கள், காது சம்பந்தமான காது இறைச்சல், காது வலி, அந்த செவிப்பறை கொஞ்சம் காது குறைபாடுகள், கேட்காமல் இருக்கிறது, செவி சம்பந்தப்பட்ட அத்தனை நோயும், இந்த பீனிசம் சம்மந்தப்பட்டது. தலைக்குள்ளே நம்ம என்னென்ன உறுப்புகள் இருக்கோ, கண் பார்வைக்கும் சரி, தொண்டைக்கும் சரி, அவ்வளவு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும். இங்கே 4 பட்ட தலைவலி, பீனிசம் இருக்குது, தும்மல் சளி இருக்குது. வெறுமை இந்த சதக்குப்பை பொடி சர்க்கரை கலந்தது, இனி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் தினமும் சாப்பிட்டு வாங்க. மிக ரொம்ப எளிமையானது, விலையும் ரொம்ப கம்மி, பெரிய விலை இருக்காது. அது குழந்தைங்களுக்கு மாந்தம் சொல்லுவாங்க, வயிற்று வயிறு உபசமாக இருக்கும் மாந்தம் சொல்லுவாங்க, அதுங்களுக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணியாக கொடுக்கலாம். பெரியவங்களும் சர்க்கரையை கலந்து இந்த தூளை அப்படியே சாப்பிடலாம். மூக்கடைப்பு, இந்த நீர் ஒழுகல், தலைபாரம், இந்த ஒற்றை தலைவலி, தலையில் எப்போ நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்டதும் சரி, காதுகள் சம்மந்தப்பட்டதும் சரி, இந்த முகத்துக்கான இது, தலைக்கான ஒரு உறுப்புக்கான அத்தனையுமே ஒரு ரீஃப்ரெஷ், புது புதுப்பிக்கிற மாதிரி தான். அங்கே உள்ள ஒரு கழிவுகள் எதுவுமே இல்லாமல் அடைப்புக்கு இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராக்கி அத்தனை நோய்க்குமே, தலைக்கான அத்தனை நோயுமே, தலைக்கு உள்ளகிற அத்தனை பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கற்பம் இந்த சாதாரண சதக்குப்பை. எதுவுமே பண்ண வேணாம், ரொம்ப இதுவும் வேணாம், அப்படியே வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு மண் தூசு இல்லாமல் கொஞ்சம் ஜலிச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு சர்க்கரை கலந்துங்க, டப்பாவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனந்த வேல போகும்போது வேணும்போது 1 ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் இதை மருந்தாக எடுக்க வேணாம், உணவு இது பண்ண வேண்டாம், இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் அந்த பவுடர் முடிகிறதுக்குள்ளவே உங்களுக்கு என்னென்ன மாற்றம் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எத்தனை 4 பட்ட வலிகள், பெனிச வலி, பெனிசம் தலைவலி, காது வலி, குத்தல்,
அந்த சரியான ஒரு பேலன்ஸ், தலை சுத்தல், கிறுகிறுப்பு, மயக்கம் எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும். கண் பார்வையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க, அந்த கண் சம்பந்தப்பட்ட பார்வையிலையும் தெளிவு கிடைக்கும். அந்தளவுக்கு மிகப்பெரிய மூலிகை மருந்து அது. நாம் தான் அதை ரொம்ப மதிக்கிறதில்ல. சீரகத்துக்கு தான் ஏதோ குழம்புக்கு போடுறோம், ரசத்துக்கு போடுறோன்னு விட்டுடுவோம். அந்த சோம்பையும் அதிகம் உபயோகப்படுத்த மாட்டோம். ஹோட்டலுங்களில் வச்சுருப்பாங்க, பிரியாணி சாப்பிட்டு வந்தால் வெளியே கொஞ்சம் கொடுப்பாங்க, அதோட யூஸ் பண்ணுறதோட சரி. அதுவும் அதை நீ வெறுமனே சாப்பிட்டு பாருங்க, கற்போம். அதை சார்ந்த அந்த சார்ந்தது தான் இந்த சதக்குப்பைங்கிறதும். இந்த சதக்குப்பையும் இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் நோய் உள்ள அந்தந்த நோய், இப்போ பெனிசம், தலைவலி, காது செவி சம்மந்தப்பட்ட நோய்கள் அவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. நார்மலாக இருக்கிறவங்க நீ கொஞ்சம் வார ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாளில் ஒரு டைம் கிடைக்கிறவங்க நீ சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொடி இந்த தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆரம்பத்துலேயே எந்த நோயும் வராமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி சளி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும், கண் பிரச்சனை எல்லாம் போயிடும், காது பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். தலைக்கான உடம்புக்கான சிரசு தான் பிரதானம். அதில் எந்த தோஷமும் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சதக்குப்பை மிகப்பெரிய மருந்து. ரொம்பவும் விலை குறைவானது, எளிமையான ஒரு மருந்து, தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வாங்க. நாளை வேறு மருத்துவ குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.